வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ போஸ்ட் ஆபீஸ் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருக்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் பற்றியும், அந்த திட்டத்துல ஏப்ரல் 2023 பிறகு வந்த புதிய விதிமுறைகள் பற்றியும், வட்டி விகிதங்கள் பற்றியும், மேலும் நம்ம 3 மாதத்திற்கு ஒரு முறை 61,500 வரை வட்டி பெறுவதற்கு எவ்வளவு தொகை வரை முதலீடு பண்ணணும்ன்றத பத்தியும் தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த திட்டத்தில் யார் யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்றத பத்தி பார்ப்போம். சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்களான 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், சூப்பர் அனிவேஷன் மூலமாவோ அல்லது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் மூலமாவோ ரிட்டையர் ஆனவங்களாக இருந்து 55 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் இந்த ஸ்கீம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அதே போல டிஃபென்ஸ் சர்வீசஸ்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க 50 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் இந்த ஸ்கீம்ல சேர முடியும். இந்த அக்கௌண்ட்டை நம்ம சிங்கிள் அக்கௌண்ட்டாக ஓபன் பண்ண முடியும் அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓபன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணும்போது கணவன் மனைவி மட்டும்தான் இதுல ஜாயிண்ட் அக்கௌண்டா ஓபன் பண்ணிக்க முடியும். அதே போல ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணும் போது யாராவது ஒருவருடைய வயது 60 வயதிற்கு மேற்பட்டதா இருந்தா போதுமானது. இருவருக்கும் 60 வயது முடிஞ்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதே போல இந்த அக்கௌண்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லையும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் போன்ற வங்கிகள்லையும் நீங்கள் இந்த கணக்கை துவங்க முடியும். வங்கிகளில் இந்த கணக்கை துவங்குவதன் மூலமாக நீங்கள் டிஜிட்டல் சேவைகளான இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் பேங்க் ஆப்ஸ்னு சொல்லப்படுற வங்கி செயலி மூலமே உங்கள் கணக்கை நிர்வகிச்சுக்க முடியும். அடுத்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை பற்றி பார்ப்போம். நார்மல் அக்கௌண்ட் ஓப்பனிங் போல இதுக்கும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஃபோட்டோ அண்ட் பான் கார்டு அவசியம். நீங்கள் 60 வயதிற்கு குறைந்தவர்கான சலுகையை பெற விரும்புவாராக இருந்தால் உங்கள் விஆர்எஸ் டாக்குமெண்ட்ஸ், அதே போல டிஃபென்ஸ் பர்சனாக இருந்தால் உங்கள் ரிட்டையர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது வரும். மேலும் நம்ம நாமினேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. இந்த திட்டத்தில் நம்ம டாக்ஸை பொறுத்த மட்டில் நம்ம முதலீடு பண்ண தொகைக்கு செக்ஷன் 80C படி நம்ம டாக்ஸ் விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இதில் கிடைக்கிற வட்டிக்கும் டாக்ஸ் உண்டு. இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். மூத்த குடிமக்களுக்கான திட்டன்றதால இதில் கிடைக்கிற வட்டிக்கு வரி விலக்கு கிடைச்சா இந்த திட்டம் அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் பற்றியும் இதில் முந்தைய திட்டங்களை விட என்ன பயன்கள் அதிகம் இருக்குன்றதை பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. இந்த வட்டி விகிதத்தில் 5 வருஷத்துக்கு எந்த வேறுபாடும் இல்லாமல் நமக்கு வட்டி தொகையை ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்டாக தராங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சும் வராது. இது ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அதே போல இந்த ஸ்கீமில் நம்ம ஒரு நபர் 30 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக பண்ணும்போது இரு நபர் சேர்றதால 60 லட்சம் வரை முதலீடு பண்ண முடியும். இந்த ஸ்கீம் 5 இயர்ஸில் மெச்சூரிட்டி ஆகும்போது மேலும் 3 இயர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் நம்ம குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரை நம்ம டெபாசிட் பண்ற அமௌண்ட்க்கு செக்ஷன் 80C படி வரி விலக்கும், கிடைக்கிற வட்டி தொகைக்கு செக்ஷன் 80TTB படி வரி விலக்கும் இருக்கும். மேலும் இதுல TDS பிடித்தம் இருக்கதால ஃபார்ம் 15G அல்லது 15H கொடுத்து டாக்ஸ் விலக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நமக்கு ஏதாவது அவசர தேவைகள் ஏற்பட்டா அந்த பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதியும் இந்த ஸ்கீம்ல இருக்கு. ஆனா அதுல சில புதிய விதிகளை கொண்டு வந்திருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டெபாசிட் பண்ணி 1 வருஷத்துக்குள்ள நமக்கு அந்த பணம் தேவைப்பட்ட நமக்கு அந்த பணம் திரும்ப கிடைக்கும், ஆனா எந்த வட்டியும் நமக்கு கிடைக்காது. நம்ம முன்னரே ஏதாவது வட்டி வாங்கி இருந்தோம் அப்படின்னா அந்த தொகையை நம்ம அசல்ல இருந்து பிடித்தம் செஞ்சு மீத தொகையை நமக்கு தருவாங்க. நம்ம இந்த திட்டத்துல சேர்ந்து 1 வருஷத்துக்கு மேல 2 வருஷத்துக்குள்ள நமக்கு அந்த பணம் தேவைப்பட்டா நம்ம செலுத்தின தொகையில 1.5% பிடித்தம் பண்ணி மீத அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அதே போல இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ்க்குள்ள நமக்கு பணம் தேவைப்பட்டா 1% பிடித்தம் செஞ்சது போக மீத தொகை நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீம் நம்ம 5 இயர்ஸ்க்கு மேல இன்னும் 3 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்தோம்னா 5வது வருடத்தோட முடிவுல இருந்து 6வது வருடம் முடியும் வரை நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியாது. இது ஒரு டிராபேக் தான். அதே போல 6வது வருஷத்துல இருந்து 8வது வருடம் வரை நம்ம எப்ப வேணாலும் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம பணத்தை திரும்ப பெற முடியும். இதுக்கு எந்த விதமான பெனாலிட்டியும் கிடையாது. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கீமோட மெயின் பிக்சருக்கு வரலாம். இது இந்த ஸ்கீம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் டேபிள். இந்த ஸ்கீம்ல நமக்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கிடைக்கும் சொல்லியிருந்தோம். அதை வச்சு உதாரணமா ஒரு குறிப்பிட்ட முதலீடுக்கு 1 வருடத்திற்கும் மற்றும் 5 வருடத்தோட முடிவுல நமக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னு பார்க்கலாம். இப்போ 1 லட்சம் முதலீடு பண்ணா நமக்கு கிடைக்கிற காலாண்டு வட்டி 2,050 ரூபாய். அப்படி பார்க்கும்போது வருட வட்டி 8,500 ரூபாயும் 5 வருடத்தின் முடிவுல 41,000 ரூபாயும் வருது. அதே 5 லட்சம் முதலீடு பண்ணும் போது
பார்க்கும்போது காலாண்டு வட்டியா 10,250 ரூபாய் கிடைக்கும். அதே வருடத்திற்கு பார்க்கும்போது 41,000 வருது. 5 வருடத்தின் முடிவுல 2,50,000 வருது. 10 லட்சம் முதலீடு பண்ணும் போது காலாண்டு வட்டியா 20,500 ரூபாயும் அதே வருடத்திற்கு பார்க்கும்போது 82,000 ரூபாயும் வருது. 5 வருடத்தின் முடிவுல அது 4,10,000 நமக்கு கிடைக்கும். 20 லட்சம் முதலீடு பண்ணும் போது காலாண்டு வட்டியா 41,000 ரூபாயும் அதே வருடத்திற்கு பார்க்கும்போது 1,64,000 ரூபாயும் வருது. 5 வருடத்தின் முடிவுல அது 8,20,000 ரூபாயா நமக்கு கிடைக்குது. 30 லட்சம் முதலீடு பண்ணும் போது காலாண்டு வட்டியா 61,500 ரூபாயும் அதே வருடத்திற்கு பார்க்கும்போது 2,46,000 ரூபாயும் அதே 5 வருடத்தின் முடிவுல 12,30,000 ரூபாயும் நமக்கு கிடைக்குது. தன்னோட பணிக்காலம் முடிஞ்சு ஓய்வை நோக்கி போற மூத்த குடிமக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கற சிறந்த திட்டமா இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது போல நிறைய சிறந்த திட்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.